எனக்கு கேட்கத்தான் தெரியும். ஸ்டார்ட் மியூசிக். கபடி எதற்காக உருவானது? இப்போ நம்ம கபடி எதுக்கு விளையாடுவோம் அந்த இது உங்களுக்கு தெரியுமா? கபடி வந்து உடம்பு பயிற்சி செய்யறதா இருக்கும், ரெண்டாவது வந்து உடல் ஆரோக்கியத்துக்காகவும். தமிழர்கள் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ரீசனுக்காண்டி அது விளையாண்டுருக்காங்க, அது உங்களுக்கு என்ன தெரியுமா? வீர விளையாட்டுன்னு சொல்லுவாங்க கபடி. இதோட ஜல்லிக்கட்டோட சேர்ந்து இது ஒரு வீர விளையாட்டு மாதிரிக்கா கபடி விளையாடுவாங்க. கபடி எதுக்கு உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? கபடி எதுக்கு உருவாச்சுன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள். அது என்ன சொல்கிறது, ஜாதி மதம் இல்லாமல் எல்லாரும் ஒரே ஒன்றா இருக்கணுன்றதுக்காக கண்டுபிடிச்சது கபடி நினைக்கிறேன் நான். என்ன ஒரு புத்திசாலித்தனம். கபடி வந்து எதுக்கு உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? சின்ன பிள்ளைங்க எதுக்கு அந்த கபடி விளையாட்டு உருவாச்சு? சின்ன பிள்ளைகள் எப்படின்னா ஒரு விளையாட்டு மாதிரி வச்சு ஆரம்பிச்சது, இந்த இது போட்டு கபடி விளையாடிட்டு இருப்பாங்க. இல்லை அது பழங்காலத்துலேருந்தே இருக்கியா? எங்கள் தாத்தா மூட காலத்துல இருக்குது. அது எதுக்கு உருவாச்சுன்னு தெரியுமா? அந்த ஊர் என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன், உனக்கு புரிஞ்சிருச்சா? எல்லாமே நன்றிங்களா. கபடி எதுக்கு உருவாச்சுன்னு தெரியுமா? யாருக்கு இருக்கு கபடி எதுக்கு உருவாச்சுன்னு தெரியுமாயா? கபடி எதுக்கு உருவாச்சுன்னு தெரியுமா? உங்களுக்கு யாருக்கு உனக்கு தெரியுமா கபடி எதுக்கு உருவாச்சு? கேள நீ கேள. ஏ முருக நீ கேள. ஏய் நீ கேள. ஹலோ. ஆமாங்க. நீ கேளு மச்சி. யாருக்கு உனக்கு தெரியுமா கபடி எதுக்கு உருவாச்சு? சண்டை போடுறதுக்கு. சும்மா சொல்லு. யாராச்சும் கெட்டவங்க இருந்தாங்கன்னா நம்மள எதுக்கு வந்தாங்கன்னா அடிக்கிறதுக்கு அபாய விடாது. என்ன பண்ண இது? சமாதான கொடியை காட்டி ஆடி வருகிறான். கபடி எல்லாரும் நன்றிப்பீங்களா? அந்த கபடி எதுக்கு உருவாச்சுன்னு ஒன்னு தெரியுமா? அந்த கபடி எதுக்கு உருவாச்சு? விளையாடுறது. கபடி எதுக்கு உருவாச்சுன்னு தெரியல. அது ஒரு விளையாட்டுன்றால உருவாகி முடியல. முடியல. கபடி எதற்காக உருவானது? ஜல்லிக்கட்டிற்கு தயாராகும் முன்பு தமிழர் செய்யும் பயிற்சியே கபடி. உங்கள் ஐடியா குடோன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். பிறரிடம் பகிர்ந்து கொள்ள விருப்பப்பட்டால் ஷேர் செய்யுங்கள். ஏதேனும் தெரிவிக்க நினைத்தால் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.